என்ன? சங்கீதம் 137 வசனம். சங்கீதம் 137. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இஸ்ரவேல் எப்படி கர்த்தரை நம்பி கொண்டிருப்பது? நாம் கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் எனக்கு நன்மையானதையே செய்வார் என்று இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய ஜனங்களை குறிப்பதாக இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை சிறந்த ஒன்றாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நன்மையினால் திருப்தியாக்கி கொண்டே இருந்தாராம். அவர்கள் வனாந்திரத்திலிருந்த போது, இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்திலிருந்த போது, ஏற்ற வேலையில ஒவ்வொரு நாளும் மன்னா அவர்களுக்கு இறங்கி வந்தது. கர்த்தருடைய மன்னாவினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். நாம் இந்த மன்னாவை நம்பியிருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. நம்மை மீட்டுக் கொள்கிற தேவன், அவருடைய கிருபையினால் நம்மளை அலங்கரிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், கிருபையினால் நிரப்புவார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் உங்க மேல இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மன்னாவினால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கினீர். எங்களை நீர் திருப்திப்படுத்த வல்லவர். உம்முடைய மன்னா எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்கி வரட்டும். உங்களுடைய வார்த்தை என்கிற மன்னாவை நம்பியிருக்க கிருபை தாரும். நீர் எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர், எங்களுக்கு கிருபை தருகிறவர். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாக துணித்துக் கொண்டே இருக்கட்டும் சுவாமி. எங்க இருதயம் உங்களை சார்ந்து இருக்கட்டும், உங்களை நம்பி இருக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். அவங்க உங்களை நம்பியிருப்பதை அறிந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமென்.